வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் எயிட் டாப் டென் செலெக்ஷன் முடிஞ்சுது இன்னைக்கு வந்து மே செவன்த்து நாளைக்கு மே எயித்து ரெண்டு நாளும் டெடிக்கேஷன் ரவுண்டு ஸோ மே செவன்த்து சாட்டர்டே எபிசோடு அதில் வந்து டெடிகேஷன் ரவுண்டில் முதல் ஒன்னா ஒன்று வந்து ரிஹானா விசஸ் ஹரிகிருஷ்ணா இதில் வந்து முதல்ல ரிஹானா பண்ணாங்க ரிஹானா வந்து அவங்க பிரதருக்கு வந்து அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணாங்க அது வந்து சிவகார்த்திகேயன் நடித்த நம்ம வீட்டு பிள்ளை அந்த படத்துலேருந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் அந்த பாட்டை தான் அவங்க பண்ணிணாங்க அது பாடுறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனும் அவங்க அண்ணனை பேச சொல்லி கலாச்சாங்க பிரியங்கா மாப்பாவும் அது நல்லா இருந்தது சூப்பராக அவங்களுக்கு வந்து எல்லா கூப்பிட்டு ஹக் பண்ணி பாராட்டினாங்க அதாவது உன்னிகிருஷ்ணனாக இருக்கட்டும் கல்பனாவாக இருக்கட்டும் எஸ்பிபி சரணா இருக்கட்டும் சித்ராவாக இருக்கட்டும் எல்லா ஜட்ஜஸுமே அவங்கள வந்து இப்போ அனுராதா ஸ்ரீராம் அஞ்சு பேருமே பாராட்டினாங்க இதில் வந்து உன்னிகிருஷ்ணன் சார் வந்து என்ன பர்ஃபெக்ஷன் என்ன டெலிவரி என்ன ஆட்டிடியூடு என்ன சிங்கிங் அப்படின்னு சொல்லி இவங்களை பாராட்டினார் போட்டியாக பண்ணது வந்து ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் வந்து அவங்க அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணார் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே மன்னன் திரைப்படத்துலேருந்து இசைஞானி இளையராஜா மியூசிக்கில் வந்து கவிஞர் வாலி எழுதின அந்த பாடல் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான டெடிகேஷன் அப்படின்னா இந்த பாட்டை விட ஒரு பெட்டர் சாங் இருக்க முடியாது நல்லாவே பாடினார் ஆனால் சித்ராமா என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்லா பாடினீங்க பட் ஆனால் பல இடங்களில் வந்து உங்களுக்கு சங்கதிகள் வர்றப்பெல்லாம் அதாவது உயர்வில்லையே உயிரில்லையே அந்த மாதிரி இடங்கள்லலாம் சங்கதி பாடுறப்ப நிறையா பிசுறு விழுகுது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனில் பாடின மாதிரி இருந்தது அதனால் சஃபகேட் ஆன மாதிரி ஒரு பிரெத்லெஸ்னஸில் பாடின மாதிரி இருந்தது ஃப்ரீயாக பாடலை ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பட் ஓவராலாக நல்லா பாடினீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஹரிகிருஷ்ணனுடைய பாட்டியும் யூஎஸ்லேருந்து வீடியோ காலில் வந்தாங்க ஓவராலாக ஹரிகிருஷ்ணன் நல்லா அட்டம்ப்ட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் மார்க் போடக்கூடிய தருணம் வந்தது இதில் வந்து பத்து மார்க்கு கூட வாங்கி இவங்க வின் பண்ணிட்டாங்க நம்முடைய ரிஹானா ஃபிஃப்டி சிக்ஸ் ரிஹானா ஹரிகிருஷ்ணா ஃபார்ட்டி சிக்ஸு தான் பத்து மார்க் டிஃபரன்ஸில் மிகப்பெரிய வெற்றி ரிஹானாக்கு அடுத்த ஒன் ஆன் ஒன்றுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா போன வாரம் டேஞ்சர் ஜோனில் இருந்த அஃபீனா விசஸ் ஆத்யா இதில் யார் அதிகமாக ஓட்டு வாங்கி சேவாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க ஸோ இதை பொறுத்தவரையே இந்த ஓட்டிங்கிறது எப்போதுமே டிரான்ஸ்பரண்டாக இருக்காது அவங்க சொல்கிறது தான் ஓட்டிங் அவங்க யாரை வேணாலும் வின் பண்ண வைக்கலாம் இது வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங் எப்போ வந்த ஓட்டிங்னு வந்ததோ அந்த காலகட்டத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த தடவை வந்து பத்து லட்சத்துக்கு ஓ பத்து லட்சம் ஓட்டுக்கு மேலே போலாக இருக்கிறதா சொல்கிறாரு ஹாட் ஸ்டாரில் ஸோ அதில் வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கி ஆத்யா வின் பண்ணிட்டாங்க அஃபீனா எலிமினேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஸோ இதை பொறுத்தவரையை அஃபீனா பெட்டர் சிங்கர் தென் ஆத்யா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஆனால் அவங்க வந்து ஆத்யாவை வந்து சேவ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இதற்கு முன்னாடியும் இந்த மாதிரி நடந்திருக்கு நல்லா பாடக்கூடிய சிங்கரை வந்து டாப் டென் வந்ததுக்கப்புறம் எலிமினேட் பண்ணுவாங்க அந்த சிங்கர் வந்து ஒயில்டு கார்டில் வந்து ரசிகர்களோட ஆதரவோடு சிறப்பாக பாடி ஃபைனலுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உதாரணமாக சொல்லணுன்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபோரில் அனுஷியா அப்படிங்கிற ஒரு ஜூனியர் சிங்கரை வந்து எலிமினேட் பண்ணாங்க டாப் டென் வந்து அதுக்கப்புறம் தோ அவங்க நல்லா பாடியும் பட் ஆனால் அது அப்படி எலிமினேட் பண்ணது வந்து அவங்களுக்கு நல்லதாக தான் அமைஞ்சுது ஒயில்டு கார்டில் ரசிகர்கள் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து ஃபைனல் கூப்பிட்டு வந்தாங்க அதே மாதிரி அஃபீனாவுக்கும் அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுதான் நம்முடைய கணிப்பாக இருக்குது மே செவன்த்தோட டெடிக்கேஷன் ரவுண்டோட கடைசி ஒன் ஆன் ஒன் அதித்தி விஷஸ் நேஹா அதில் முதல்ல வந்து அதித்தி பண்ணாங்க அவங்களுக்கு பர்த்டேங்கிறதுனால அவங்களுக்கு கேக் வெட்டி எல்லோரும் பர்த்டே விஷஸ் சொன்னாங்க அதித்தி வந்து அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு குன்னூரை தேர்ந்த சாஞ்சிக்காக அந்த சாங்கை டெடிகேட் பண்ணாங்க அவங்க பாடின பாட்டு என்ன அப்படின்னா நியூ இயரில் நியூவாக பிறந்துக்கோ அப்படிங்கிற ஒரு பாட்டு ரொம்ப வெஸ்டர்னான சாங்கு அந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடினாங்க கிட்டத்தட்ட ஒரு பாப் சிங்கர் எப்படி பாடுவாங்களோ அந்தளவு ஒரு இன்ஃப்ரெக்ஷன்ஸு அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோடு ரொம்ப பிரமாதமாக ப்ரெசன்ட் பண்ணாங்க அதை அவ்வளோ ஜட்ஜஸும் கீழே இறங்கி வந்து அவங்களை ஹக் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு பர்த்டே அன்றைக்கி ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அதிதி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நேஹா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பாடக்கூடிய ஒரு அருமையான சிங்கர் அதித்திக்கு போட்டியாக நேஹா பாடினாங்க அவங்க வந்து அவங்களோட பாட்டிக்காக டெடிகேட் பண்ணாங்க அவங்க பாட்டி வந்திருந்தாங்க ஸோ அவங்க பாட்டிக்காக வந்து பூவே பூச்சுடவா படத்துலேருந்து பூவே பூச்சுடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா அப்படிங்கிற ஒரு இசைஞானி இளையராஜா இசையில் வைரமுத்து அவர்களுடைய லிரிக்ஸில் வந்து மாவும் ஜெயசுரா சாரும் பாடின அந்த பாட்டை பாடினாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க அந்த பாட்டுக்கு என்ன தேவையான உணர்ச்சிகள் என்ன அந்த தே பாட்டுக்கு தேவையான அந்த ஃபீலிங்ஸை வந்து கரெக்டாக அந்த சாங்கில் கொண்டு வந்தாங்க அந்த ஃபீலை ரொம்ப நல்லா இருந்தது ஓவராலாக இப்போ வந்து மார்க் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இதில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கினாங்க நேஹா ஒரு மார்க்கு கூட வாங்கி அதித்தி இந்த ஒன்னான் ஒன்றை வின் பண்ணிட்டாங்க பாக்கி உள்ள பர்ஃபார்மென்சஸ் நாளைய எபிசோடில் நடக்கும்